செல்வி, இன்று வியாழக்கிழமை, பாபாவின் நாள். இன்று பாபா சொன்ன ஒரு ஸ்லோகமும் என்னை நிகழ வைத்த ஒரு அனுபவத்திலேயே பற்றியும் சொல்லலான் இருக்கேன். பாபா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே, இப்போதான் நம்மளை வந்து கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அந்த முன்காலத்தில் வந்த வியாதிகள், ரொம்ப தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் வந்தப்போ பாபா வந்து ஒரு ஸ்லோகம், அதை வந்து நரசிம்ம சுவாமிகள் சுவாமிஜி கிட்ட சத்தியம் பண்ணி, சத்திய வாக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதை வந்து மக்கள் சொன்னாங்கன்னாக்கா இந்த நோயோட பாதிப்பே இல்லாம சரியாயிடும் அப்படின்னு சரியாக்கியிருக்காரு. அந்த ஸ்லோகத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். அன்று பாபா சொன்ன அந்த ஸ்லோகம் இன்று கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்தும் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஸ்லோகத்தை நம்ம உலக மக்களுக்காக எல்லாரும் பிரார்த்தனை செய்து சொல்லலாம். அந்த ஸ்லோகம் வந்து அச்சுதானந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜஷாத் நஷ்யந்தி சகல ரோகா சத்யம் சத்யம் வகாம்யகம். மறுபடியும் சொல்கிறேன், அச்சுதானந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜஷாத் நஷ்யந்தி சகல ரோகா சத்யம் சத்யம் வகாம் யகம் என்ற இந்த ஸ்லோகத்தை நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையாகவோ நம்மால் முடிந்த அளவு சொல்லி பூஜை செய்து நம்ம நோயிலிருந்து பாபா நம்மை காப்பாற்றுவார், கடவுள் நம்மளை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் சொல்லுவோம். நான் வந்து படித்ததில் என்னை மனதை நிகழ வைத்த இந்த நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். அனுபவ துளிகள். பாபாவுடைய பிறந்த நாள் புட்டபர்த்தியில் நடந்திருந்தப்போ 72வது வருடம் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த டைமில் வந்து நிறைய மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அது மாதிரி நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் அவருடைய பிரசாதம், விபூதி பிரசாதம் கொடுத்ததை வாங்கிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டும் இருந்தாங்க. அப்போது ஒரு அது மாதிரி ஒரு பக்தர்கள் கூட்டத்தில் ரெண்டு சகோதரிகளும் வந்திருந்தாங்க. அந்த சகோதரிகள் வந்து அசாம் கபாத்தின்ற இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. லாக்கி என்ற அந்த பெண்ணுக்கும் பிரசாத விபூதி கொடுத்தாரு. அந்த பொண்ணு வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் கூப்பிட்டாரு. ஒரு ரெண்டு விபூதி பொட்டலத்தை எடுத்து அவகிட்ட தூக்கி போட்டு இது உன்னுடைய பூனைக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார். அப்போது அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாகிடுது. நம்ம பூனை வளர்த்துருக்கோம், நம்ம பூனைக்காக கொடுத்துருக்காருன்ட்டு அவள் மனசில் வந்து அவளுக்கு நடந்ததை அப்படியே நினைவுக்கு வந்தது. அதாவது அவள் வந்து ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு சாக்கடையில் கிடந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து வளர்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தாள். வந்து வீட்டில் வளர்த்தப்போ அவளுடைய சகோதரிக்கு பூனைங்கன்னாவே பிடிக்காது. அவள் வந்து அந்த பூனையை துரத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணா அந்த பூனை வேண்டாம் தூக்கி போடு அப்படின்லாம் சொல்லியும் கூட இவ அதை வளர்த்து வந்தான். அப்படி வளர்த்து வந்தப்போ ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பர்த்டே விசேஷம் அது மாதிரி ஏதோ நடந்தது. அந்த நேரத்தில் அவங்க ஏதோ ஃபிஷ் எல்லாம் பண்ணி டேபிள் மேலே வச்சுருக்காங்க. அப்போது மிங்கி, அந்த பூனையுடைய பேர் வந்து மிங்கி,
அந்த பூனை என்ன பண்ணியிருக்கு, ஒரு புதுவை பதார்த்தத்தை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு போய் எடுக்க போயிருக்கு. அப்போ அந்த சகோதரி வந்து அதை அப்படியே ஒரு கம்பால் அடித்து அப்படியே தூக்கி வெளியே போட்டிருக்கா. அந்த பூனையை தூக்கி அவ வெளியே போட்டோடனே அது பயங்கரமாக கத்தி அப்படியே சுருண்டு போய் விழுந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் வீட்டில் இருந்த பாபா படங்கள், நிறைய பாபா படங்கள் வச்சுருப்பாங்க, அந்த பாபா படம்லாம் பயங்கரமாக அப்படியே ஆட ஆரம்பிச்சுதான். அதில் ஒரு ரெண்டு படம் அப்படியே கீழே விழுந்து டேபிள் மேலே விழுந்து பயங்கர சத்தம், ஏதோ வெடி வெடிச்ச மாதிரி பயங்கர சத்தத்தோடு வந்தவுடனே எல்லா விருந்தினரும் வெளியே ஓடிட்டுருக்காங்க. வந்து பார்த்தாக்கா பாபாவுடைய படம் விழுந்திருக்கான். அதாவது வாயில்லாத அந்த ஜீவனுக்கும் வந்து அவர் எங்கே இருந்தாலும் பாருங்கள் பார்த்துட்டு தான் இருக்கார். அது அதுக்கு நடந்த இதுவை பார்த்து அவருடைய மனம் பாருங்கள், உடனே இவங்க வந்து பாபா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உடனே அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து சகோதரிகள் ரெண்டு பேரும் கண்ணில் கண்ணீரோடு அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து அன்போடு தடவி கொடுத்து தடவி கொடுத்தப்போ அந்த பூனையுடைய உடம்புலேருந்து விபூதி நிறைய வர ஆரம்பிச்சுதான். அவ்வளோ மனத்தோடு விபூதி வர ஆரம்பிச்சுதான். அப்படியே சாயுடைய கருணையை நினச்சி அந்த பொண்ணுங்க அப்படியே அதிசயமாக கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, கடவுள் எல்லா உயிரினத்திலையும் கருணை காமிக்கிறாரு பாபா. அதே மாதிரியே அந்த பொண்ணை கூப்பிட்டு பூனைக்கு விபூதி அப்படின்னு கொடுத்தப்போ அந்த பொண்ணு அப்படியே அதிசயித்து நின்றுட்டாளாம். நம்ம வீட்டில் நடந்தது எப்படி பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்றதை உணர்ந்தாலாம். பாபா வந்து எல்லா உயிர்களிடத்துலையும் கருணை காமிக்கிறாரு. அவர் இருந்த இடத்திலிருந்தே நம்மை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார், அருள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறார். அதுக்கு இந்த ஒரு நிகழ்வை உதாரணம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வியாழன் சந்திப்போமா. வணக்கம். தனா செல்வி.